ஸ்கை ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப் சீரியஸ் வேற லெவல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிச்சு. சோ நீங்க பாத்திருப்பீங்க. சோ பார்க்கல அப்படின்னா சொல்லுங்க. சோ உங்களுக்காக ஒரு குயிக் ஃபைனல் ரிவ்யூ வீடியோ வந்து போடுறோம் சூன். சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ லிடமோ நடத்தக்கூடிய பிஜிஎம்ஏ மாஸ்டர் ஷோ டவுன் டோர்மெண்ட் பத்தி வந்து பேச போறோம். சோ இந்த டோர்மெண்ட்னா முதல்ல என்ன, இந்த டோர்மெண்ட்ல எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்றாங்க, டோர்மெண்ட்கான ஃபார்மேட்ஸ் என்ன, டோர்மெண்ட் எப்பப்பெல்லாம் நடக்க போகுது, டோர்மெண்ட் எதுல பாக்குறது லைவ், அண்ட் தென் பிரைஸ் பூல் எவ்வளவு அப்படின்றது வந்து ஒரு ஏ டு இசட் வீடியோவா தான் இருக்க போகுது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஓகே காய்ஸ், உங்களில் சில பேருக்கு லிடோமானா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கேட்பீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ லிடோமான்றது ஒரு குளோபல் அளவில் ஒரு கேமிங் இஸ்போர்ட்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க பேசிக்காக நிறைய கேமிங் ரிலேட்டட் இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ இது மூலியமாக இஸ்போர்ட்ஸும் க்ரோ ஆகும். ஸோ இவங்களும் கம்பெனியும் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட வேலை. ஸோ இதுதான் வந்து லிடோமா கம்பெனி. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லிடோமா ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிஜிஎம்ஏக்கு ஒரு டோர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதோட பேர் தான் மாஸ்டர் ஷோ டவுன்ன்ற டோர்மெண்ட். ஸோ இந்த டோர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள், அதாவது ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. சோ யாரால ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி. சோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. சோ அந்த 1000 டீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸா பிரிச்சு நிறைய மேட்சஸ் நடத்துறாங்க. நிறைய ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் நடத்தி அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அப்புறம் குவார்டர் ஃபைனல், அப்புறம் குவார்டர் ஃபைனல்ல இருந்து ஒரு 4 டீமை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க செமி ஃபைனல்ஸ் ப்ளே பண்றதுக்கு. ஏன்னா விட வெறும் 4 டீம் தான் செமி ஃபைனல்ஸ், அப்ப மீதி எல்லாம் என்ன கேப்பீங்க. சோ மீதி 23 டீம் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் ஹியூஜ் ப்ரோ. சோ 23 டீம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செமி ஃபைனல்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் பிஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்ல டைரக்ட் ஸ்லாட் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு அந்த டீமுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு மாதிரி இருக்க குவார்டர் அப்படின்னா அதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய ரவுண்ட்ஸ்க்கு தான் வந்து டைரக்ட் ஸ்லாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், விச் இஸ் வெரி குட். சோ ஒரு டஃபா இருக்கும் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு நல்லதுமே கூட நிறைய அண்டர்டாக் டீம்ஸ்க்கு. சோ சரி, இப்ப நம்ம அதை பத்தி பேச வேணாம். சோ இப்ப சொல்லிட்டேன், 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை வந்திருக்காங்க, மீதி 23 டீம் வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்ப மொத்தம் 27 டீம் இந்த செமிஃபைனல்ஸ் பிளே பண்ண போறதா இப்ப சொல்றேன். சோ இந்த செமிஃபைனல்ஸ்ல பிளே பண்ண 27 டீம் யார் யாரு அப்படின்னு கேப்பீங்க. சோ அதை வந்து இப்ப நான் சொல்றேன். பிளைண்ட் இஸ்போர்ட்ஸ், ஹைதராபாத் ஹைட்ராஸ், ரக்னாயக் இஸ்போர்ட்ஸ், ஏரோபாட்ஸ், நம்ம தரமான டீம் தமிழாஸ், ஹைட்ரா இஸ்போர்ட்ஸ், டிராகன் இஸ்போர்ட்ஸ். சோ இவங்க எல்லாம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காங்க. அஸ்லாவும் ஜென்டிக்ஸ் இஸ்போர்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கு சோல், ரெவனன்ட், ஓஜி, காட்லைக், நம்ம அற்புதமான ஆட்டோபாட்ஸ், குளோபல் இஸ்போர்ட்ஸ், டீம் 8-பிட், ஜென்எக்ஸ் எஃப்எம். சோ இவங்க எல்லாம் டைரக்டா இன்வைட்டட். அலிபாபா ரைடர்ஸ் மட்டும் குவாலிஃபை ஆகி வந்திருக்காங்க. சோ டீம் ஃபார் அவர் கார்னிவல், குஜராத், மெடால், டீம் எக்ஸ்பாக், டபிள்யூஎஸ்பி கேமிங், காட் ரைசன், டீம் ஐஃபிளிக், டீம் எக்ஸிட். சோ இதுல டீம் எக்ஸிட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை வந்திருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து இன்வைட்டட். சோ இப்ப பாத்தீங்க எந்த டீம் எல்லாம் இன்வைட்டட், எந்த டீம் எல்லாம் குவாலிஃபைடு. சோ இந்த 27 டீம் வந்து பாத்தீங்கன்னா 3 குரூப்பா பிரிச்சிருக்காங்க, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி. சோ ஒரு குரூப்லயும் 9 டீம் இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் படிதான் வந்து டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். அண்ட் தென் பாயிண்ட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் சிஸ்டம் தான். மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மேட்ச் இருக்கிறதுமா ஒரு ஒரு டீமுக்கு நடக்கும். மொத்தம் 6 மேட்ச் ஒரு நாளைக்கு, அதுல ஒரு ஒரு டீமுக்கும் 4 மேட்ச் நடக்கும் ஒரு நாளைக்கு. சோ இன்னைக்கான டே 1க்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 3 இறங்கல், 3 மிராமர் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அற்புதமான ஆட்டோபாட்ஸ் வேற லெவல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு சிக்கன் நினைச்சு அற்புதமான டே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ வெரியா இருக்கு டோர்னமெண்ட். சோ நான் வந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இப்ப 3rd மேட்ச் பிரேக், சோ அதுல வந்து எனக்கும் பிரேக் ஆபீஸ்ல. சோ அந்த பிரேக் டைம்ல ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ டோர்னமெண்ட் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, காத்திருந்து பாப்போம். சோ இந்த செமிஃபைனல்ஸ்ல 27 டீம் பிளே பண்றாங்களா, இதுல இருந்து 16 டீம்ஸ் தான் வந்து ஃபைனல்ஸ் போவாங்க. சோ செமிஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் நடக்கும். அதாவது இன்னைக்கு 11th ஆரம்பிச்சு 15th வரைக்கும் 4 நாள் செமிஃபைனல்ஸ் நடக்கும். 27 டீம் வந்து இருக்கக்கூடிய 16 தான் ஃபைனல்ஸ் போவாங்க. ஃபைனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 ஆரம்பிச்சு 19th வரைக்கும் நடக்கும். சோ ஃபைனல்ஸ்ல இந்த டாப் 16 தான் வந்து பிளே பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்க்கான பிரைஸ் பூல் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs. சோ அதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 2.5 lakhs கிடைக்கும், செகண்ட் வரவங்களுக்கு 1.5 lakhs, தேர்ட் வரவங்களுக்கு 50,000, போர்த் பிப்த்க்கு வந்து 25,000, அப்புறம் எம்பிபிக்கு வந்து 25,000. சோ இதுதான் வந்து ஃபார்மேட்ஸ். சோ பிரைஸ் பூல் எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ இப்போ வந்து இந்த டோர்னமெண்ட் எங்க பாக்கறது கேப்பீங்க. சோ லிடோமாவோட யூடியூப் சேனல் பாக்கலாம், அப்படி இல்ல நீங்க ரூட்டர்ல வந்து பாக்கலாம். பட் ரூட்டர்ல நீங்க வந்து பாக்கனா ஒரு நாளைக்கு 9 ரூபாயும் ஒரு மாசத்துக்கு வந்து 29 ரூபான்ற பிரீமியம், அதாவது ப்ரோ பேக் வந்து நீங்க வாங்கினாதான் இந்த டோர்னமெண்ட் பார்க்க முடியும். சோ நீங்க சொல்லுங்க, சோ காசை கொடுத்து இந்த டோர்னமெண்ட் வந்து லைவ் பாப்பீங்களா அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோ தப்பு இல்ல, காசு கொடுத்து பாக்கலாம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ இதை நான் வந்து சொன்னேன். சோ பாத்திருப்பீங்க டோர்னமெண்ட்கான ஃபார்மேட்ஸ், டேட்ஸ், பிரைஸ் கூட. சோ மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி. டேக் கேர்.